இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். 30 ரூபாயில் ஜிப்ரே ப்ளஸ் டேம் டூர் எப்படி உங்களுக்கு மூணாரில் சுற்றி காமிக்கிறது நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மூணாறுலேருந்து மாட்டுப்பட்டி போகிற ஒரு ஜீப் ஏறிட்டேன். 30 ரூபா தான் அதில் சார்ஜ் பண்ணாங்க. லோக்கல் ஜீப் தான். ஸோ அதனால் 30 ரூபா தான். நம்ம தனியாக ஹையர் பண்ணியிருந்தோம்னா எப்படி இருந்தாலும் 400-500 கேட்பாங்க. ஸோ நம்ம அங்கே ஊர் பக்கம் போகிற ஜீப் ஏறினோம்னா உங்களுக்கு 30 ரூபா அந்த ரேஞ்ச்குள்ளே தான் வரும். ஸோ அதில் ஏறி அங்கேருந்து போனோம். ஒரு செம்ம டிரைவர், எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் கூட. நான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கேன், அவர் கார்னரில் உட்காந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், செம்மையாக அந்த ஹில் ஸ்டேஷனில் அப்படி அவர் கார்னரில் உட்காந்து ஓட்டுறது செம்மையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஜீப் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பைன் ட்ரீ, அந்த டீ எஸ்டேட், அதுக்குள்ளலாம் போக 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 அப்படியே சில்லுன்னு காற்று வேறு, அந்த லொக்கேஷனுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலாக மாட்டுப்பட்டி டேம் வந்தாச்சு. வந்தவுடனே அங்கே கம்மியாக தான் தண்ணி இருந்துச்சு, அவ்வளோக்குலாம் தண்ணி அதிகமாகலாம் இல்லை. ஸோ நான் வந்தது ஈவினிங் டைம்ன்றதுனால அவ்வளோக்கும் ரஷ் டைம்லாம் இல்லை, வீக் டேஸ் தான். ஸோ காலேஜ் பசங்க தான் ஐவிக்கு வந்திருந்தாங்க. அதே மாதிரி அங்கே போட் சவாரியெல்லாம் வந்துருந்தாங்க. 300 ரூபா தான் போட் சஃபாரிக்குங்களாம். பாருங்களேன் நீங்களே, நம்ம பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால போட் சஃபாரியெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஷூட் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் ஷூட் பண்ணோம். அந்த டிரைவ் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஒருத்தர் நம்ம கூட வருவார். நம்மளுக்கு சேஃப் ஷூட்லாம் கொடுத்துட்டு உள்ளே அளவுக்கு ட்ரைவ் பண்ண விடுவாங்க. நம்ம தான் ட்ரைவ் பண்ணோம், பின்னாடி அவங்க கூடவே வருவாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து போனோம்னா சாக்லேட்ஸு, அந்த கீ செயின்ஸு, இந்த டிசைனர் திங்ஸு, ஸ்நாக்ஸு, இவ்வளோ கடைங்க சைடில். நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நிறையா திங்ஸ் இருந்துச்சு அங்கே. நான் அவ்வளோக்கெலாம் எதுவும் சாப்பிட்ல, ஜஸ்ட் ஒரு டீ, அப்புறம் சோளக்கிறது, அப்புறம் ஒரு பானிபூரி. இங்கே லிஃப்ட் பெருசாக போயிட்டு இருக்கேன்றீங்களா, அவ்வளோக்கெலாம் அழகாக கொஞ்சம் தாங்க. அதே மாதிரி நீங்கள் மூணாறுலேருந்து ஃபேமிலியோடு வரீங்கன்னா பஸ்ஸை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஒரு வண்டியை ஹையர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் தனியாக வரீங்கன்னா உங்களுக்கு ஜீப் சஃபாரி பெஸ்ட்டு, 30 ரூபாயிலே முடிஞ்சிடும், அவ்வளோக்கெல்லாம் செலவாகாது. வரத்துக்கு 30, போகிறதுக்கு 30. ஸோ நான் போகும்போது எப்படி போகணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன், கடை சீட்டில் பாருங்கள். அதையும் நான் போகும்போது அமௌண்ட்லாம் செலவு பண்ணலைங்க. ஸோ அதே மாதிரி அப்படியே கிராஸ் பண்ணி போனால் நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. பார்க்கிங்க்கு மட்டும் தான் இங்கே ஃபீஸ் வாங்குறாங்க, என்ட்ரி ஃபீஸ்லாம் அவ்வளோக்கெல்லாம் இல்லை. ஸோ பார்க்கிங்க்கு மட்டும் 30 ரூபீஸோ 50 ரூபீஸோ ஒரு கார் எடுத்து வந்தீங்கன்னா 4-வீலர் 2-வீலர்னு சார்ஜ் பண்ணுறாங்க தனித்தனியாக. ஸோ அதே மாதிரி அவ்வளோக்கெல்லாம் ரஷ் இல்லை பாருங்களேன் நீங்களே. ஸோ சைடு ஃபுல்லாக அந்த மேகி, டீ ஷாப்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த மாதிரி நிறையா கடைங்க இருந்துச்சு. ஸோ அங்கே செம்மையாக தான் இருந்துச்சுங்க. அவ்வளோக்கெல்லாம் ப்ரைஸ்லாம் ஒன்றும் ஹை ப்ரைஸ்லாம் இல்லை, அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. டீ எல்லாம் நார்மலாக ஒரு 10 சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் வெறும் நம்ம 100லேருந்தே கிடச்சிச்சு. பட் நான் தான் எதுவும் அதிகம் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அப்படியே அங்கே வாக் பண்ணி போனோம்னா பாருங்களேன் அந்த தண்ணியோட எண்ட்க்கு வந்தாச்சு. அங்கேருந்து குதிரை சவாரிலாம் கொடுக்குறாங்க, சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூப்பிட்டு போய்ட்டு வந்தால் 100 அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த போட் பாருங்களேன், அங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போட்டு எவ்வளோ தூரம் போயிட்டாங்க எதுதான்னு தெரில, பாருங்கள் காமிக்கிறேன். வருவாங்க, இங்கே பக்கத்தில் வருவாங்க, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். பரவாயில்லைங்க, நல்லா சில்லுன்னு அந்த மலைக்கு நடுவில் டேமு, தண்ணி செம்மையாக இருந்துச்சுங்க. லொக்கேஷன் பார்க்குறதுக்கே அருமையாக இருந்துச்சு. நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாங்க, வந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே அங்கே பாருங்கண்ணா போயிட்டு நம்ம தான் ஓட்டுறோம். அவர் போய் சென்டரில் நிறுத்திட்டார் வேறு கொஞ்சம் நேரம். அப்புறம் திருப்பி அங்கேருந்து அவர் டிரைவ் பண்ணிட்டு பின்னாடி உட்காந்து இருந்து டிரைவ் பண்ணி பக்கத்தில் ஒருவர் பாருங்கண்ணா காமிக்கிறாத்தையும். பாருங்க வந்துட்டாங்க, அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு 2 ரவுண்ட் நினைக்கிறேன், அந்த ரவுண்ட் எண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே திருப்பி ஒரு ரொட்டேஷன் பண்ணி திருப்பியும் அந்த கரைக்கே கொண்டு போய் விட்ருவாங்க போல். நிறையா கப்புள்ஸ் வந்திருந்தாங்க, நான் போன டைமில் வீக் டேஸ் தான் இருந்தாலும் நிறையா கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே டீ எஸ்டேட்டு, பைன் ட்ரீஸு, அப்படியே டீ எஸ்டேட்டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் இருந்தாலும் ஒரு அப்படியே சும்மா ஒரு குட்டியாக ஒரு வாக் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்களேன். எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸ் தாங்க, நம்ம மட்டும்தாங்க சோலோவே அங்கே. எவ்வளவு கஷ்டங்கள் வாழ்க்கையில். அது இல்லாமல் அங்கே சைடில் குரங்குலாம் நிறையா விளாண்டுக்கிட்டு இருந்துச்சிங்க, அதை ஷூட் பண்ண கிளியராக தெரியல. அது செம்மையாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் அதை பார்த்துட்டு அப்படியே டீ எஸ்டேட்டில் ஒரு சில்லுன்னு ஒரு வாக்கை முடிச்சுட்டு சுற்றிலும் பைன் ட்ரீஸ் தாங்க. அப்படியே போனால் அந்த டேம் தண்ணி ஓப்பன் பண்ணுறதாக போனோம். அங்கே பாருங்க கம்மியாக தான் போயிட்டுருக்கு. க்ளீன் ரோடு போகிறேங்க, கீழே யாருமே இல்லை. வீடு இருக்குது, வீடோ அதை ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. எனக்கு அந்த நெட்டுக்குள்ளே விட்டு மொபைல் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பயமாக தான் இருந்துச்சுங்க. கடைசியாக அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக எடுத்தாச்சு பாருங்களேன். அந்த ஒரு கேனலில் மட்டும்தான் போயிட்டுருக்கு, மேலே
ஓப்பன் பண்ணல, மேலே மூணு மதகங்க இருக்குது, அந்தளவுக்கு தண்ணி இல்லைன்றதுனால அப்படியே வச்சுருக்காங்க போல். இன்னும் ரெயின் ஸ்டேஷன் சாரி டங்கு ரோல் ஆகுதே, ஆ ரெயின் சீசன் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றதுனால தண்ணி அவ்வளோ கொள்ள, இருந்தாலும் இப்பயே இவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்களேன். அப்படியே அங்கேருந்து ஒரு குட்டி வாக் போட்டு அந்தாண்ட டேமோட என் கார்னருக்கு போனேன். போயிட்டு அங்கே ஒரு சாட் மசாலா சாப்பிட்டு காலேஜ் ஐவி பசங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு. அவங்களாம் கத்திக்கிட்டு செம்மையாக இருந்துச்சுக்கணும். அப்புறம் ஒரு அண்ணா என் பைக்கில் வந்தார், ஒரு செம்ம ஆளுங்க உண்மையானுமே. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்க போகிறான் ஏடிஎம்கே சார்பா, மேலுமே செம்மையாக இருந்தாருங்க, செம நாலேஜபிள் பர்சன். அவர் தான் அங்கேருந்து நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தாரு டேம்லேருந்து மூணாறு வரைக்கும். ஸோ அவர் கூட போனது ஒன்றும் ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த டிஎஸ்டேட்குள்ளே சில்லுன்னு நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு, அந்த கேரட்டு இந்த டீ ஷாப்பு நிறையா இருந்துச்சு. நான் தான் இதை அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணல, அங்கே சாப்பிட்டதோட சரின்ட்டு அப்படியே என்ன கூட அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணன் பேர் பார்த்திங்கன்னா சாமி, அங்கே தான் லோக்கல் ஏரியாக்காரர், லாட்டரி டிக்கெட் எடுத்துகிட்ருக்காரு, கட்சியில் 20 வருஷமாக இருக்காராம். இப்போது எலெக்ஷன் ஆகிறதுனால எம்எல்ஏவுக்கு நான் நிற்கிறேன், கவுன்சிலர் வந்தப்போ அவர் தோத்துட்டேன், இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவரு காலத்துக்கள். அப்புறமேட்டுக்கு அங்கே பார்த்திங்கன்னா சன்செட் போகிறேங்களேன், அதுக்காகவே அந்த ரைடு செம்ம ஒர்த்துங்க, மேல்மே நல்லா தான் இருந்துச்சு. இல்லாமல் அந்த டீ எஸ்டேட்டு ஃபுல்லாக நிறையா டீ எஸ்டேட் தாங்க, மூணாறுனாவே டீ தான் நாட்டுக்குது. அங்கே இருக்க டீயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பியூர் டீன்றதுனால அப்படியே கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, நம்பூர் டீ மாதிரி நார்மலாக இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் 10 ருபீஸ்க்கு அந்த நேச்சுரல் டீ கிடைக்கிறதுன்றது நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரைட் பாருங்க, அதே மாதிரி அண்ணகிட்ட கேட்டேன் அங்கே லோக்கலில் இருக்கவங்களாம் என்னென்ன வேலை செய்வாங்கன்னு கேட்டது, அங்கே லோக்கல் இருக்கவங்களாம் மேக்ஸிமம் அதிகமாக வேலைக்கு போகிறது இல்லைங்க, அவங்க டீ எஸ்டேட்டு இந்த சாக்லேட்டு அது இல்லாமல் இந்த லாட்ரி டிக்கெட்டு அங்கே கேரளாவில் அதிகமாக சேல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அப்படியே அங்கேருந்து அண்ணன் கூட அப்படியே ட்ராவல் பண்ண கொஞ்சம் பாருங்க அந்த லொக்கேஷன் சில்லுன்னு க்ரீனாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, இந்த ரைடெல்லாம் ஒர்த்து. அது இல்லாமல் அப்புறம் அந்த குதிரை சவரெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க ரோடு ஃபுல்லாக. ஸோ கொஞ்சம் தூரம் ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்தால் 100 அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. ஸோ அவ்வளோக்குலாம் அதுவும் ஹை ப்ரைஸ்லாம் இல்லை, அஃபோர்டபுள் தான் அதுவும். ஸோ அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அது ஒரு சில்லுன்னு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் அப்படியே க்ராஸ் பண்ணி வந்தால் மூணாத்தொன் பக்கமாக வந்தாச்சுங்க நான் கொஞ்சம் தூரமாக. ஸோ போகிற வரைக்குமே உங்களுக்கு ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு, நீங்கள் எதனா சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஸ்நாக்ஸ் எதனா வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. அதேமாதிரி பெட்ரோல் பங்க்கும் சென்டர்லலாம் இருக்குது. ஸோ இன்கேஸ் பெட்ரோல் போடாமல் வந்துட்டாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம், இறகிற விலைக்கு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுமா அப்படின்ற அளவுக்குலாம் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் யானை வேறு வந்துடுவாங்களாங்க பாருங்கள், அந்த குதிரை சவாரி வழி ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த யானைலாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் அந்த தண்ணி தேடி அந்த மாதிரிலாம் வந்துருங்களாம். ஒரு கடையை காமிச்சார், அந்த கடையை கிட்டத்தட்ட 5 டைம் இடிச்சிருச்சிங்களாம், அதனாலே அந்த இடத்துக்கு இது க்ரீன் நெட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பாவங்க இங்கே இருக்க மக்கள்லாம் உண்மையானுமே, டிஎஸ்டேட்டில் அந்த குளூரில் வேலை செஞ்சுட்டு பார்த்தங்க, அந்த டிஎஸ்டேட்டில் இறங்கி ஏறத்துக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆகுதுங்க. காலையில் போகிறதுக்கு வரும்போது கூட ஈஸியாக வந்துடலாங்க, அந்த பள்ளம் மாதிரி இருக்குது. காலையெல்லாம் எப்படி தான் ஏறி போவாங்கன்னு தெரில, போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 hour 2 hour ஆகும் போல் போயிட்டு அந்த லோ சேவேஜ்க்கு வேலை செஞ்சுட்டு மேலுமே கஷ்டங்க. அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிட்டார், அப்புறம் போயிட்டு கொஞ்சம் கழிச்சு தான் திரும்பி வந்தார். அப்புறம் அவர் கூட தான் கிளம்பிட்டு திருப்பி வந்தோம். நான் கீழே இறங்கும் போது இருட்டு கட்டிச்சிங்க, கிட்டத்தட்ட ஒரு 6:30 6:45 பக்கம் ஆகிடுச்சு. இந்த சைடில் லெஃப்ட் சைடு ஒரு கடை இருந்துச்சு, அதுக்கு தெரியுதான் தெரில வீடியோவில், அந்த கடை தான் கிட்டத்தட்ட 4-5 டைம் யானை கிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஃபைனலாக ஒரு வழியாக 3 டவுனுக்குள்ளே வந்தாச்சு பக்கமாக, அதான் தெரியுது பாருங்களா வீடு, அது ஃபுல்லாக 3 டவுன் தான்.
அண்ணா செம ஸ்வீட் பர்சனுங்க, இன்னும் நிறையா விஷயம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கு. அதே மாதிரி மூணாரில் இந்த ஃப்யூச்சரில் இனிமேல் நான் ட்ராவல் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ சீப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஸோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பண்ணாதவங்களும் அப்படியே பாருங்கள். ஃபேமிலி ட்ரிப்போடு போனீங்கன்னா பட்ஜெட்டில் செலவு பண்ணால் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ லக்ஸரி ஹோட்டல்ஸும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஓ ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபாரின் பார்க்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.